இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதி உயர் பாதுகாப்பு வளையங்கள், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம். தீ விபத்து தொடர்பில் 16 பாடசாலை மாணவர்கள் கைது. அரச ஊழியர்களுக்கு இன்று முதல் விதிக்கப்படவுள்ள கட்டுப்பாடுகள். சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் ஐஓசி நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்பில் மன்னிப்பு சபை கண்டனம். கோட்டவாய ராஜபக்சவினால் திரை சேரிக்கு ஏற்பட்டுள்ள 600 கோடி ரூபாய் நட்டம். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவித்தல். பெண்கள் மீது கொடூர தாக்குதல், நீதிமன்றம் வழங்கியுள்ள கடுமையான உத்தரவு. இனி விரிவான செய்திகள். கொழும்பில் பல பகுதிகளை அதி உயர் பாதுகாப்பு வளையங்களாக அறிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு திங்கட்கிழமை கூடவுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் உட்பட பல தரப்புகள் ஏற்கனவே இது தொடர்பில் அதன் சட்டப்பூர்வமான தன்மை தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் பல பகுதிகளை அதி உயர் பாதுகாப்பு வளையங்களாக அறிவித்தார். அதன்படி குறித்த பகுதிகளில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான காவல்துறை மாதிபர் அல்லது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் எழுத்துப்பூர்வ அனுமதி பெறப்பட்டாலன்றி எந்த ஒரு நபரும் வீதி, மைதானம், கரை அல்லது திறந்த வெளியில் பொதுக்கூட்டம் அல்லது ஊர்வலம் நடத்தவோ கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்லே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் 16 பாடசாலை மாணவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 10 ஏக்கர் பரப்பளவில் பரவிய தீயை ராணுவம், போலீசார் மற்றும் பிரதேச சபையின் பணியாளர்கள் இணைந்து அணைத்ததாக எல்லை அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சுற்றுலா சென்றிருந்த பாடசாலை மாணவர்கள் குழுவே வனப்பகுதிக்கு தேமூட்டியதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 16 மாணவர்களையும் இன்று நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் அலுவலகத்துக்கு வரும்போது பொருத்தமான ஆடைகளை அணிவது தொடர்பில் புதிய சுற்று அறிக்கையை வெளியிட பொது நிர்வாக உள்நாட்டல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கு அமைய இன்றைய தினம் திங்கட்கிழமை சுற்றறிக்கை வெளியிடக்கூடியதாக இருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுர்னே தெரிவித்துள்ளார். பெண்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது சேலை அல்லது அலுவலகத்துக்கு பொருத்தமான ஆடையொன்றை அணியலாம் என்று ஏற்கனவே சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சேலை உள்ளிட்ட ஆடைகளின் விலைகள் அதிகரித்துள்ளமையினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சிலர் சுற்றறிக்கையின் முதல் பகுதியை மாத்திரம் பின்பற்றுவதாகவும் பொருத்தமான அலுவலக ஆடை என்றால் என்ன என்பதை மறந்துவிட்டதாகவும் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் மீண்டும் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் காரணமாக நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறையலாம் என ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இந்த வருட இறுதி வரை சர்வதேச நாணய நிதியத்தில் பணம் வழங்கப்பட மாட்டாது. எனவே சுற்றுலாவில் முக்கிய விஷயம் நாட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவது. மீண்டும் போராட்டங்களை நடத்தி உலகுக்கு காட்டினால் நாட்டில் அமைதி இல்லை, நாட்டில் பரபரப்பு அலைவீசுகிறது என்று உலகிற்கு தகவலை அனுப்பினால் சுற்றுலா பயணிகள் திரும்பி வரமாட்டார்கள். இந்த வருடத்தில் இந்த 3-4 மாதங்களிலும் சுற்றுலா பயணிகளை அந்நிய செலாவணியை நாட்டுக்கு கொண்டு வராவிட்டால் பெரும் அச்சுறுத்தலை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த போராட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களும் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு தேவையான விஷயங்களை முன்னோக்கி கொண்டு வாருங்கள். ஏனெனில் இந்த ஆண்டு இறுதி வரை சர்வதேச நாணய நிதியம் 5 காசுகளை கூட வழங்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடும் வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலையை குறைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் என ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐஓசி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனிஜ் குப்தா மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச சந்தையில் தற்போது எண்ணெய் விலை 9 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ள நிலையில் விலை குறைப்பு குறித்து மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் பரிசீலிப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் விலையை குறைப்பது தொடர்பான இறுதி முடிவு எரிசக்தி அமைச்சரிடம் உள்ளது. எனவே உலகளாவிய எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு உள்நாட்டில் விலையை குறைப்பது குறித்தும் அவர் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று குப்தா கூறியுள்ளார். விலை திருத்தம் ஏதேனும் இருந்தால் அக்டோபர் 1ஆம் தேதி அறிவிக்கப்படும். கடந்த 30 நாட்களாக கச்சா எண்ணெய் விலையில் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகின்றன. எனவே கடந்த 30 நாட்களின் எரிபொருள் விலையின் அடிப்படையில் விலை திருத்தம் மதிப்பீடு செய்யப்படும். எனவே இந்த விலை குறைப்பினை அமைச்சர் முடிவு செய்வார் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.
சோசலிச இளைஞர் சங்கத்தால் மருதானியில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது 83 பேர் கைது செய்யப்பட்டமை சர்வதேச மன்னிப்பு சபை வன்மையாக கண்டித்துள்ளது. அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்ட 83 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 83 பேரையும் கைது செய்துள்ளதன் மூலமாக இலங்கை அதிகாரிகள் கருத்து வேறுபாடுகளை தாங்கள் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளனர் என சர்வதேச மன்னிப்பு சபை தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. கருத்து வேறுபாடுகளை கொண்டவர்களை ஒடுக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே இவர்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை சதோசா நிறுவனம் திரைசேரிக்கு 600 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறக்குமதியாளர்களிடமிருந்து பருப்பு மற்றும் சால்மன் மீன்களை அதிகளவில் கொள்வனவு செய்து பருப்பு கிலோ ஒன்றினை 89 ரூபாய்க்கு சால்மன் டீன் மீனை 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்ததன் மூலமாக இலங்கை சதோசா நிறுவனம் திரைசேரிக்கு 600 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றன. இதன்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து 1 கிலோ பருப்பு 154 ரூபாவுக்கும் 1 கிலோ பருப்பு 65 ரூபாவுக்கும் 210 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட்ட செமெண்டின் 100 ரூபாவுக்கும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த கொரோனா வைரஸின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் லங்கா சதோசா ஊடாக பருப்பு மற்றும் சால்மன் மீன்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்த உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மரிச நாணயக்கார தெரிவித்துள்ளார். 18 தொடக்கம் 59 வயதுக்குட்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மென்சம் எனும் ஓய்வூதியம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் நாணயக்கார தெரிவித்தார். மனசவி ஓய்வூதிய திட்டத்தில் பிரவேசிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாட்டு தொழிலில் ஈடுபடுவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே வெளிநாட்டில் பணிபுரிந்து முறையான வகையில் நாட்டுக்கு பணம் அனுப்புபவர்களுக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உணவகம் ஒன்றில் பெண்கள் தாக்கப்பட்டது தொடர்பில் முக்கிய குற்றவாளிக்கு 24 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஷென் ஜி என்ற நபர் தலைநகர் பெய்ஜிங்குக்கு கிழக்கே டாங்ஷான் வட்டாரத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். அதற்கு அந்த பெண்கள் மறுப்பு தெரிவித்த போது குறித்த நபரும் அவரின் நண்பர்களும் அந்த பெண்களை நாற்காலிகள் போத்தல்கள் ஆகியவற்றை கொண்டு தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரால் குறித்த நபரும் அவரின் நண்பர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முக்கிய குற்றவாளி 24 ஆண்டு சிறை தண்டனை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் 27 பேருக்கு 6 மாதங்கள் முதல் 11 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது தாக்குதலை மேற்கொண்ட சென் என்ற நபர் பொதுமக்களை அச்சுறுத்திய கொண்டர் கும்பல் ஒன்றின் தலைவர் என்றும் அவர் 2012 ஆண்டிலிருந்து குற்றங்கள் புரிந்திருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதலை குண்டர் கும்பல் தொடர்பான குற்றம் என போலீஸ் அதிகாரிகள் கூறினாலும் பலரும் அது நாட்டில் மேலோங்கி இருக்கும் பாலியல் வன்முறையை குறிப்பதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.